ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க. அப்படி என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா? தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய தைப்பூசமானது இன்றைய நாள். இன்றைய தைப்பூசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு. இன்றைய இந்த தைப்பூசம் வியாழக்கிழமையும் வந்திருக்கு. அதனால் இது ரொம்பவே மங்களகரமான ஒரு ஸ்பெஷலான நாள் என்று சொல்லலாம். இந்த மங்களகரமான ஸ்பெஷலான நாளில் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்ட அறுபடை வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு. குன்று எடுக்க இடையெல்லாம் முருகன் இருப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப இன்றைய நாள் அனைத்து குன்று இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் முருகனுக்கு செய்யப்பட்டிருக்கு. காலையிலிருந்தே அபிஷேகங்கள், ஆராதனைகள் என நிறைய முக்கியமான சிறப்புகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் கோவிலில் நடந்திருக்கு. அதில் முருகன் கோவிலில் தைப்பூச தண்ணிக்கு முருகன் கருவறையில் கண் திறந்து பார்த்த ஒரு காட்சியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. வெளியான அந்த வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். தைப்பூசங்கிறது முருகனுக்கு உகந்த நாள்னு நமக்கு தெரியும். இந்த நாளில் முருகன் கண் திறந்து பார்த்தாருன்னு சொல்லப்படுதுல, அதை நாம் கோவிலுக்கு போகாமல் லைவாக பார்க்குறது நாம் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த லைவை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு மெய்சில் இருக்கிற வகையில் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் அதிசயம் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ முதல்ல அந்த காட்சியை வந்து பாருங்கள். அதற்கு பிறகு இந்த தைப்பூசத்தில் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைய நாள் முழுக்கவே பூச நட்சத்திரம் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நாம் முருகனை வழிபாடு செய்யலாம். முதல்ல முருகன் கண் திறந்த அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அதற்கு பிறகு மீதியை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியில் வந்து முருகன் சிலை கண் திறந்து அப்படியே நமக்கு காட்சி தருவது லைவாக வந்து தெரியுது. மேலும் இந்த அதிசயத்தை பார்க்கும்போது நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த அதிசயம் ஒரு முருகன் கோவிலில் இன்றைய நாள் தைப்பூசத்தில் நடந்திருக்கு. தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஃபஸ்ட்டு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனையானது காமிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் முருகனுடைய சிறையிலிருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்ட்டு பார்க்கும்போது முருகன் கண் திறந்து பார்க்கறது போல இந்த காட்சியானது அரங்கேறியிருக்கு. இந்த அதிசயத்தை பார்த்த உடனே இந்த அதிசயத்தை எல்லாரும் பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய மொபைலில் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதிசயத்தை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வியூவர் பார்க்காம இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவாக என்ன நடந்ததோ அதை ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக பார்த்த அத்தனை பேருக்குமே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கும். தைப்பூசத்தில் நாம் கோவிலுக்கு போகாட்டியும் இது போல் வீடியோக்களை வீட்டிலருந்தே பார்த்து முருகனை வேண்டும் போது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வாங்க, தைப்பூசமான இன்றைய நாள் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை 25/1/2024 இன்றைய தேதி வந்து தைப்பூசமானது வந்திருக்கு. இந்த தைப்பூச திருநாளான இன்று முருகப்பெருமான உலகெங்கிலும் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவங்க கூட இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இன்றைய தைப்பூச நாளில் அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கோம். தமிழர்களுடைய வாழ்வோடு கந்தவன் தான் இருந்த சிவகுமரன் என்று சொல்லலாம். அதாவது தமிழர்களுடைய நம்ம வாழ்க்கையில் கந்தவன் தான் இந்த முருகப்பெருமான் என்று சொல்கிற அளவுக்கு நிறைய அதிசயங்களையும் நிறைய நமக்கான பலன்களையும் இவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இளைய குமாரன் என்பதால் இவர் சிவகுமரான் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இவரை சாதாரணமாக சிவனுடைய மகன் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. முருகனுக்கென்று ஏராளமான பெருமைகளும் பராக்கிரமங்களும் இருக்கக்கூடிய சக்தி வந்து இவருக்கு இருக்குது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இவரை வந்து புகழ்ந்து வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி புகழ்ந்து சொல்கிற அளவுக்கு இவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அற்புதங்களை வந்து பக்தர்களாகிய நமக்கு நடத்தியிருக்கிறாரு. தேவர்களுக்கே சேனாபதிபதியாக திகழ்ந்தவர்தான் இந்த முருகப்பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. தேவர்களுக்கு ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சூரபத்மன் எனக்கூடிய அரக்கனை வந்து
இவர் வந்து அழித்திருக்கிறாரு. அவனை அழிப்பதற்காகவே சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரிக்க செய்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய முருகன் என்று கூட கேலியாக கூட சொல்லலாம். ஆனால் கேலியாக சொல்கிறத விட முருகன் நமக்கு கிடைச்சது ஒரு வரம் என்று தான் சொல்லணும். மற்ற எல்லா நாட்கள்லேயுமே எல்லா முருகன் கோவில்கள்லையுமே ஒரே மாதிரியான பூஜைகள் தான் நடைபெறும். ஆனால் தைப்பூசம் என்பது அப்படியல்ல. எல்லா முருகன் கோவில்கள்லேயும் இன்று மாறாக சிறப்பு பூஜைகள் மட்டுமே நடைபெறும். ஆனால் மற்ற ஆலயங்களை விட முருகனுடைய அறுபடை வீடுகள்லாம் இன்று நாள் சொல்லவே தேவையில்லை. தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய ஃபாலோ பண்ணப்படும். அதில் ஒரு ஒன் ஆஃப் த முருகன் கோவிலில் நடந்த அதிசயத்தில் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க, அதாவது கண் திறந்த அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்க. தைப்பூசத்தமான இன்றைய நாள் தொட்ட காரியமெல்லாம் புழங்கும் என்று பெரியவர்களுடைய சொல்ல வந்து கேட்டிருப்போம். அது பெரியவர்களுடைய வெறும் வாய்மொழி வார்த்தை மட்டும் கிடையாது. தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாளாக தைப்பூச திருவிழாவாக கொண்டாடுறோம். அதனால் இந்த நாளில் நாம் எந்த காரியம் செய்தாலும் அது நமக்கு பன்மடங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கொடுக்கும். அதே போல் நம்மளுடைய ஊர்களில் திருவிழாக்களில் அழகு குத்தி நேர்த்தி கடன் செய்வதை பார்த்திருப்போம். அதே போல் மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாமல் முருகனுக்கு மட்டும் இன்றைய இந்த தைப்பூச நாளில் குறிப்பாக பக்தர்கள் நேர்த்தி கடன்களை வந்து நிறைவேற்றுவாங்க. அதில் மிக முக்கியத்துவமாக சொல்ல வேண்டுமென்றால் வேல் எடுத்தல், அதாவது நாக்கில் வேல் குத்துதல், அழகு குத்துதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் வந்து பக்தர்கள் பண்ணுவாங்க. இன்றைய நாள் அது மட்டும் இல்லாமல் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என விதவிதமான காவடிகள் வந்து தயார் பண்ணி அதெல்லாம் கூட எடுத்து இன்று நாள் நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. நேர்த்தி கடன் செலுத்துறது இன்று நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பயங்கர விசேஷமாக கருதப்படும். அதே போல் முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, நமக்கு தெரிந்தது தான். ஆனால் வேல்முருகன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா? அதுக்கு வந்து இந்த தைப்பூசம் வந்து தொடர்பு இருக்குது. ஈசன் முருகனுக்கு உயிரை கொடுத்தார். ஆனால் பார்வதி தேவியோ தந்தையிடம் கோபித்து கொண்டு பழனியில் ஆண்டியாக நின்ற முருகனுடைய கையில் ஒரு வேலை வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு இந்த வேலை இன்று முதல் காப்பாயாக, இந்த வேல் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறாங்க. அதன் மூலம் தான் இவருக்கு வேல்முருகன் என்ற பெயர் வந்து ஏற்பட்டது. இது நடந்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்தில் பூச நட்சத்திர நாளில் தான். அதாவது பார்வதி வேல் கொடுத்த திருநாள் வந்து தைப்பூச திருநாளான இன்றைய நாள் தான். அதனால தான் இந்த தைப்பூச நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளை காட்டிலும் அதிக சிறப்புடையதாக கூறப்படுது. நம்மளுடைய இன்னல்களை தீர்க்கக்கூடிய இன்றைய இந்த தைப்பூச திருநாளில் விரதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிறப்பு. இன்றைய விரத தினத்தன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று இப்போ நான் உங்களுக்கு விரிவாக இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி விரதம் இருங்க. தைப்பூச விரத தினத்தன்று இன்றைய நாள் மனதில் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது அப்படியே நிறைவேறும். அதே போல் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகனுடைய பார்வை எங்கு பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரு ராஜயோகமானது உண்டாகும். அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாளை மட்டும் விட்டுறாதீங்க. பொதுவாக தீவிர முருக பக்தர்கள் இன்றைய நாள் மார்கழி மாத தொடக்கத்திலே உங்களுடைய தைப்பூச விரதத்தை தொடங்கியிருப்பாங்க. அப்படி முடியாதவங்களாம் இன்றைய நாள் மட்டும் ஒரு நாள் விரதம் இருக்கலாம். இன்றைய நாள் கழுத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கணும். நாள் முழுக்க முருகனுடைய திருப்புகளோ கந்தசஷ்டியோ சரவண சுபாவ சஷ்டியோ பாடிக்கொண்டிருப்பது நல்லது, இல்லை பாடுறத கேட்கறது நல்லது. அதே போல் மாத கணக்கில் விரதம் இருக்க முடியாதவங்க எல்லாமே இன்றைய இந்த ஒரு நாள் தைப்பூச நல்லாளில் மட்டும் விரதம் இருக்கிறது மிக சிறப்பானது என்று சொல்லப்படுது. அப்படி இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாள் முழுக்க வெறும் தண்ணீர் தவிர வேறு எந்தவித உணவையும் சாப்பிடக்கூடாது. இன்றைய நாள் இறுதியில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை முருகனுக்கு முன்னாடி சொல்லி விரதத்தை வந்து பச்சை தண்ணி குடித்து முடிச்சுக்க வேண்டும். அப்படி பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே அளவற்ற பலன் வந்து கிடைக்கும். அதே போல் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் தைப்பூச விரதத்துக்கு உண்டு. இது வந்து ஆன்மீகவாதிகளே சொல்வாங்க. அப்படி நீண்ட நாட்களாக குணமாகாமல் ஏதேனும் நோயால் அவதிப்படுபவர்களாக இருக்கிறவங்க இன்ன நாள் முருகனை வேண்டிக் கொண்டே ஏதேனும் ஒரு காவடி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சரியாயிடுச்சுன்னா அடுத்த வர காவடி எடுங்க, தீராத நோயும் தீர்ந்து போகும் என்று ஆண்டவர்களுடைய வாக்கு பலிக்கும். ஸோ இன்றைய இந்த தைப்பூச நாளில் முருகன் கண் திறந்த வீடியோவையும் பார்த்துட்டோம், இன்றைய தைப்பூசத்துடைய சிறப்பையும் பார்த்துட்டோம். ஸோ ஒரே வீடியோவில் இதை பார்த்தது ரொம்பவே வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தைப்பூசத்தில் நடந்த அதிசயத்தையும் பார்க்கட்டும், இந்த தாள்களையும் தெரிஞ்சு தைப்பூச நாளான இன்று நாள் முருகனை நினைத்து வழிபாடு செய்திருட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தொடர்புடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.